अस्मत्गुरुसमारम्भाम् यतिशेखरमध्यमाम् लक्ष्मीवल्लभपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम். ஆழ்வார்கள்வாழி அருளிச்செயல்வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாருமுய்ய அவர்களுரைத் தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. எம்பெருமானுடைய திவ்ய தேசங்கள் தோறும் புகுந்து அவனை மங்களாசாசனம் செய்தார் திருமங்கை ஆழ்வார். தம்முடைய பெரிய திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தத்திலே வடநாட்டு திருப்பதிகளிலே முதல் முதலிலே திருப்பிருதி என்கிற திவ்யதேசம் தொடங்கி வரிசையாக பல பல திவ்யதேசங்களை அனுபவித்துக் கொண்டு வந்த திருமங்கை ஆழ்வார், கடைசியாக வடநாட்டுக்குள்ளே கடைசியான திருவேங்கட மலை என்கின்ற திவ்யதேசம், அதை 40 பாசுரங்களாலே மங்களாசாசனம் செய்கின்றார். அதிலே முதல் பதிகத்திலே திருவேங்கடம் அடை நெஞ்சமே என்று சொன்னவர், அந்த திருவேங்கடத்தை அடைந்த பிற்பாடும் எம்பெருமான் தமக்கு அருள் புரிந்ததாக தாம் காணாமையினாலே அந்த எம்பெருமானிடத்திலே தாம் செய்த பாவங்களையெல்லாம் மன்னித்தருள வேண்டும் என்றே அவனிடத்திலே பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். அப்படி பிரார்த்தித்துக் கொள்ளுகின்ற பொழுது ஆழ்வார் வரிசையாக தாம் செய்த பாவங்கள் என்று முதலே காம பரவசராய் இருந்ததென்ன, அதற்கு பிறகு குரோதத்தாலே கொன்றேன் பல்லுயிரை குறிக்கோள் ஒன்று இல்லாமையினால் என்று இருந்ததென்ன, இப்படிப்பட்ட விஷயத்தையெல்லாம் தெரிவித்துக் கொண்டார். இத்தனைக்கும் காரணம் என்ன என்றால், அந்த புன்னார் ஆக்கைதன்னுள் என்று சரீர சம்பந்தத்தாலே தமக்கு இத்தனையும் ஏற்பட்டது என்று தெரிவித்தார். ஆனால் சரீரத்தோடு பிறந்திருந்தாலும் கூட இந்த உலகத்திலே அந்த சரீரமாத்தியங்களு தர்மசாதனம் என்று சாஸ்திரத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த உடலை கொண்டுதான் ஒருத்தன் தர்மங்களை அனுஷ்டிக்கிறான் என்றே சொல்லியிருக்கிறது. தர்மத்தை செய்வதற்கு சாதனம் எது என்றால் இந்த உடல்தான், உடலை கொண்டுதான் எப்பேற்பட்ட நன்மைகளையும் புண்ணியங்களையும் கூட செய்ய முடியும் என்று சொல்லியிருக்கிறதே, ஏன் உமக்கு அது அப்படி பயன்படவில்லையோ என்று கேட்க, இந்த சரீரத்தை கொண்டு நான் பிறந்தபடியினாலே எனக்கு ஒவ்வொரு பருவமும் எப்படி கழிந்தது என்று நீயே பார் என்று அங்கேயும் தம்முடைய பாவங்களை சொல்லிக் கொள்ளுகிறார். பெரியனாயினவின் பிறக்கே உழைக்கிழையானேன் கரிசேர் பூம்பொழில் தோல் கணமாமலவேங்கடவா அரியே வந்தடைந்தேன் அடியேனையாட்கொண்டருடே. நான் தெரியேன் பாலகனாய் என்றார். மிகவும் பாலக பருவத்திலே தர்மங்களை அனுஷ்டிப்பதற்கு தெரிந்தவனாயிருப்பேனானான் என்றால், மிகச் சிறு குழந்தையாயிருக்கிற பொழுது அந்த குழந்தைக்கு எந்தவித அனுஷ்டானமும் தெரியாது, ஆயினாலே பாலகனாய் தெரியேன் என்றால் ஒன்றையும் தெரியாதவனாகவே இருந்துவிட்டேன் என்கிறார் என்று பொருள். அல்லது தெரியேன் என்றால் ஒன்றுமே தெரியாதவனாய் அப்படி குழந்தை பருவத்திலே இருந்தேன், அதற்கு பிறகு பாலகனாய் என்று அதை தனியாக எடுத்துக்கொண்டோமானால் பாலக பருவத்திலேயும் விளையாட்டிலேதான் எனக்கு புத்தி சென்றதே தவிர உயர்ந்த விஷயங்களிலே என்னுடைய நெஞ்சு செல்லவில்லையே, ஆயினாலே அப்படியே இருந்துவிட்டேன். தெரியேன் பாலகனாய் இப்படி நான் என்ன செய்தேன், பல தீமைகள் செய்து விட்டேன் என்று, நான் செய்யாத தீமைகளே கிடையாது, குழந்தையாயிருந்த காலத்திலே நான் தெரியாமல் செய்த தீமைகள் அவற்றை விட்டுவிட்டாலும் கூட பாலக பருவத்திலேயும் கூட நான் தீமைகளே செய்து விட்டேன் என்றால் என்ன அர்த்தம், நான் பிறந்த பொழுது தொடங்கி தீமைகள் செய்பவனாகவே வளர்ந்தேன் என்று எனக்கு அது பிறப்பே தொடங்கி ஏற்பட்டு விட்டது என்று தம்மை சொல்லிக் கொள்ளுகிறார். சரி, இதெல்லாம் பாலக பருவத்திலே சிறிய பருவத்திலே சில செயல்களை செய்திருந்தாலும் அதெல்லாம் தெரியாமல் செய்த செயல் என்று மன்னித்து விடலாம். கொஞ்சம் நல்ல வளர்ந்த பருவத்திலே யவன பருவம் வந்துவிட்டால் அப்பொழுது உமக்கு புத்தி தெளிவாக இருந்திருக்குமே, அப்பொழுதாவது நீர் நல்ல காரியங்களை செய்திருக்கிறீரா என்று எம்பெருமான் கேட்பதாக நினைத்துக் கொண்டு என்ன தெரிவிக்கிறார், நான் பாலக பருவமே தேவலை என்று சொல்லும்படியாக இந்த யவன பருவத்திலே எப்படி இருந்தேன் என்றால், பெரியேன் ஆயினபின் பிறர்க்கே உழைத்து ஏழையானேன், நான் பெரியவனான பிற்பாடு பிறர்க்கே உழைத்து என்கிறார். இதற்கு பலபடியாக பொருள் சொல்லலாம். பிறர்க்கே என்னால் நான் யவ்வன பருவத்திலே எந்த விலைமாதர்களிடத்திலே ஈடுபட்டு கிடந்தேனோ அவர்களுக்கு பணம் சம்பாதிப்பதற்காகவே நான் என்னுடைய நேரத்தை எல்லாம் செலவிட்டேன், நேரத்தை செலவிட்டு நான் ஏழையாய்ப் போனேன்னா ஏழை என்பதற்கு வறியவனாய்ப் போனேன் என்று பொருள். ஆனால்
ஞானம் இல்லாதவனாய் போனேன். ஏழை என்னால் இவர்கள் பணத்தாலே ஏழை என்ற பொருளை காட்ட மாட்டார்கள் ஆச்சாரியர்கள். ஞானத்தாலே ஏழை என்று ஞானமே இல்லாதவனாய் இப்படி நான் அவர்களுக்காக என்னுடைய உடம்பை வருத்தினேன், பிறர்க்கே உழைத்து ஏழையானேன் என்று அப்படியும் சொல்லலாம். அல்லது இதைவிட இன்னும் ஆழ்ந்த பொருள் உட்பொருள் என்று பார்த்தால், நான் உடலுக்கே கரைந்து நைந்து என்று சொல்லுகிறார் போலே இந்த ஆத்மா, அந்த ஆத்மாவை கொண்டு பார்க்கிற பொழுது இந்த சரீரம் என்கிறது அவனுக்கு பிறர் என்று சொல்லுவதற்கு சமமான வஸ்து. ஆயினாலே நான் பெரியன் ஆயின பின் என்னுடைய உடலுக்காக நான் கரைந்தேனே தவிர என்னுடைய ஆத்மாவுக்காக நான் ஒரு நொடி பொழுதும் நான் என்னை வருத்திக் கொள்ளவே இல்லையே. ஆகையினாலே பெரியனாயின பின் பிறர்க்கே உழைத்து ஏழையானேன், அப்படியே இருந்து நான் வீணாக என்னுடைய வாழ்நாள்களை எல்லாம் கழித்து விட்டேன். எம்பெருமானே, இப்பொழுது உன்னை நான் வந்து அடைந்திருக்கிறேன், நீ எப்படி இருக்கிறாய் என்றால், கரிசேரு பூம்பொழில் சூழ் கனமாமலை வெங்கடவான். இந்த கனமாமலை மிகவும் உயர்ந்த மலையா? அந்த மலையில என்ன இருக்கிறது என்றால் கரி என்கிறார். கரி என்றால் யானைகள். இந்த யானைகளை இப்பொழுது எதற்காக சொன்னார் என்றால், அவர்களும் தம்மை போலத்தான் என்று நினைத்து சொல்லுகிறாரோ என்னமோ தெரியவில்லை. என்னவென்றால், அந்த யானைகளும் கூட மதம் பிடித்து திரிகின்றன. அந்த யானைகள் அது என்ன செய்கிறதுனா, பிறர்க்கே உழைத்து என்று பிறருக்காகத்தான் அந்த யானைகள் காரியம் செய்கின்றனவே தவிர தங்களுக்கு என்று எதையும் செய்து கொள்ள அவர்களுக்கு தெரியாதாம். அப்படி யானைகள் மதம் பிடித்து அலைவது போலே நானும் இருந்தேன், பிறர்க்கே உழைத்தேன், ஏழையானேன். ஆனால் அப்படிப்பட்ட யானைகளையும் கூட நீ கைங்கரியம் கொள்ளுபவன் அல்லவா? அப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும்? எனக்கும் அப்படியே நீ அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி, கரிசேர் பொம்பொழில் சூழ் கனமாமலை வெங்கடவா, அரியே வந்து அடைந்தேன். அரியே என்னால் ஹரி, ஹரி என்கிறது ஸ்ரீமன் நாராயணனை குறிக்கிறது என்று கொள்ளலாம். அல்லது அரி என்னால் சிங்கம், நரசிங்கமாக அவதரித்தவன் வேங்கடத்து அரியை என்று சொல்லப்படுகின்றபடி திருவேங்கட மலையிலே சிங்க வடிவிலேயும் அவன் எழுந்தொழுகிறான் அல்லவா? அந்த சிங்கம் என்பது யானைக்கு எதிரி, அந்த யானையை அழித்துவிடும், யானையினுடைய மதத்தை அது அழித்துவிடும். அதுபோல யானை போலே நான் மதம் பிடித்திருந்தால் அந்த மதத்தை அழிக்கும் அரியாகவன்றோ நீ இருக்கிறாய். அப்படிப்பட்ட அரியே உன்னை வந்து அடைந்தேன், அடியேனு ஆட்கொண்டருளே, நீ என்னை ஆட்கொண்டருள வேணும், எனக்கு அனுகிரகத்தை நீ பண்ணி அருள வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே வேண்டின திருமங்கை ஆழ்வார். அடுத்தபடியாக எட்டாவது பாசுரம், அந்த பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார்னால், இப்படி நான் பிறந்த பிறவிகள் ஒன்றல்ல இரண்டல்ல, எத்தனையோ பிறவிகள் நான் பிறந்து கொண்டே இருந்தேன், ஆனால் ஏதோ பாக்கியவசத்தாலே இப்பொழுது வந்து உன்னை அடைந்திருக்கிறேன் என்று தெரிவிக்கின்றார். நோத்தேம்பல் பிறவே உன்னை காண்பதோராகையினால் ஏத்தே நிற்பிறப்பே இடருத்தனம் பெருமான் கோல் தேன் பாண் தொழுகும் குடியில் சோழ சூழ் வேங்கடவா ஆத்தேன் வந்தடைந்தேன் அடியேனையார் கொண்டருளே. நோற்றேன் பல்பிறவி என்கிறார். அதாவது நான் மேலே மேலே பிறவிகளை மீண்டும் பிறவுதற்கு நான் நோற்றேனே தவிர இந்த பிறவிகளை அறுத்துக் கொள்வதற்கு நான் நோக்கவில்லையே. நோற்ற நோன்பிலேன் நுண் அறிவிலேன் என்றார் நம்மாழ்வார். நான் என்னிடத்திலே உன்னை பெறுவதற்கு சாதனமாக ஒன்றுமே கிடையாது என்றார். ஆனால் இங்கே திருமங்கி ஆழ்வாரோ நான் நோற்றேன் என்கிறார். அவர் நோற்கவில்லை என்றார், திருமங்கி ஆழ்வார் நோற்றேன் என்கிறார். எப்படி இவை இரண்டும் பொருந்துகிறது என்றால், திருமங்கி ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார், நான் உன்னை பெறுவதற்கு நோற்கவில்லை, பின்னை உன்னை விட்டு விலகி போவதற்கு வழி என்ன உண்டு என்று பார்த்து அதைத்தான் நான் நோற்றேன் என்கிறாராம். நோற்றேன் பல் பிறவி என்கிறார். பல பிறவிகள் நோற்றேன். கீழே இத்தனையும் தாம் செய்த பாவச் செயல்களாகவே சொல்லிக்கொண்டு வந்தபடியினாலே இதுவும் அந்த பாவச் செயல்களிலே ஒன்றாக நாம் கொண்டோமானால் அப்பொழுது என்ன பொருள் கிடைக்கிறது? பல் பிறவி நோற்றேன். முடிவிலே ஆற்றேன். ஆற்றேன் என்னால் இனிமேலும் பொறுக்க முடியாது, எத்தனை பிறவிகள் பிறந்து விட்டேன், எல்லா பிறவுகளிலும் பிறந்து விட்டேன், என்ன குழந்தான் எத்தனையும் பிறந்தேன் என்று ஆழ்வார் தெரிவித்தபடியினாலே நான் பிறக்காத பிறவிகளே கிடையாது, மேலே மேலே இன்னும் பிறவிகள் பிறப்பதற்கு நானே வழியை தேடிக்கொண்டேன், பாவங்களை செய்து கொண்டே இருந்தால் பிறவிகள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது, ஆகையினாலே நோற்றேன் பல்பிறவி. ஆனால் இப்பொழுது ஏதோ அதிர்ஷ்டவசமாக எனக்கு கிடைத்திருக்கிறது. என்ன கிடைத்திருக்கிறது? உன்னை காண்பதோர் ஆசையினால் ஏற்றேன்,
இப்பிறப்பே ஏதோ உன்னை காண வேண்டும் என்கிற ஆசை எனக்கு இப்பிறப்பிலே, அப்படி நான் ஏற்றேன், இத்தை நான் அடைந்திருக்கிறேன் என்றும் நாம் பொருள் கொள்ளும்படியாக அந்த சொல் அமைந்திருக்கிறது. உன்னை காண்பதோர் ஆசையினால் இப்பிறவி ஏற்று எத்தனையோ பிறவிகள் பிறந்திருந்தாலும் இந்த பிறவிலே என்றோ ஆழ்வாருக்கு அந்த திருவேங்கடமுடையானை ஒரு நெருங்குகிற வாய்ப்பாவது கிட்டியது. ஆயினாலே ஏற்றேன் இப்பிறப்பே, ஆனால் இதற்கு முன்னாலே இடறுத்தன எம்பெருமான், நான் அடையாத இடரே கிடையாது, இந்த பிறவியே ஒரு இடர், என்ன இடர், இடருற்றன என்று இங்க ஒரு பதத்தாலே ஒரு சொல்லாலே சொல்லிவிட்டார். அந்த இடர் என்ன என்பதை நாம் விளக்க வேண்டும் என்றால் தாயே தந்தை என்னும் என்று முதல் பாசுரத்திலிருந்து ஆரம்பித்து இந்த கீழே ஏழு பாசுரங்கள் இந்த எட்டாவது பாசுரம் வரை அத்தனை பாசுரங்களிலேயும் அவர் தெரிவித்த அத்தனை இடர்களையும் சேர்த்து நாம் கொள்ள வேண்டும். ஆஹா, இடருத்தன எம்பெருமான், இதற்கு மேல் இன்னும் என்ன எனக்கு இடர் இருக்கிறது, எல்லா இடர்களையும் நான் பட்டுவிட்டேன், இதற்கு மேல் ஆற்றேன் என்கிறார், இதற்கு மேல் என்னாலே காத்திருக்க முடியாது. எம்பெருமானே, கோல் தேன் பாய்ந்தொழுகும் குளிர் சோலை சூழ் வேங்கடவா என்று எம்பெருமான் மிகவும் ரம்யமான சூழ்நிலையிலே எழுந்தொழுகிறான். அதாவது கோல் தேன் நன்றாக அந்த கோலின் தேன் பெருகுகிறதா, அப்படிப்பட்ட சோலைகளாலே சூழப்பட்ட திருவேங்கட மலையிலே எழுந்தொழுகிறவன் எம்பெருமான், கோல் தேன் பாய்ந்தொழுகும் குளிர் சோலை சோலைகளாலே சூழப்பட்ட திருவேங்கட மலையிலே எழுந்தொழுகிருப்பவனே, நான் பட்ட இடர்களெல்லாம் போரும், ஆற்றேன் வந்து அடைந்தேன் என்று உன்னை அடைந்து விட்டேன், அடியேனை ஆட்கொண்டருள வேணும், இனிமேலும் என்னால் பொறுத்திருக்க முடியாது, நான் பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும், நீ என்னை ஏற்றுக்கொண்டருள வேணும், எனக்கு உய்வை தந்தருள வேணும் என்று இந்த எட்டாவது பாசுரத்திலே அந்த திருவேங்கடமுடையானை வேண்டுகின்றார் திருமங்கை ஆழ்வார். இன்னும் இவருடைய வேண்டுதல் தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.